சேப்பாக்கம் திருவல்லிக்கரையுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு உதயநிதி அவருடைய 44வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. 288 அணிகள் இந்த இந்த போட்டியினுடைய நிறைவு நாளில் முதல் பரிசாக 1 லட்சம், 2வது பரிசாக 75,000, 3வது 50,000, அடுத்து 4வது பரிசாக 25,000 வழங்கப்பட இருக்கின்றன. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு அல்லது வேறு மாநிலங்களுக்கு விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற இருக்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளுடைய செலவினங்களை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக கழகத்தினுடைய இளைஞர் நிச்சயர் அண்ணன் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து அந்த நாங்கள் ஏற்றுக்கொள்வதென்ற உறுதியை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். கோவை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரியிலிருந்து அந்த கல்லூரியுடைய முதல்வர்கள் அல்லது பள்ளியினுடைய முதல்வர்கள் அந்த பரிந்துரை கடிதங்களை எங்களுக்கு இந்த போட்டியில் இந்தந்த மாணவ சங்கங்கள் வீரர்கள் கலந்து கொள்கின்றார்கள், அதற்கு இவ்வளவு செலவினங்கள் ஆகிறது என்று பரிந்துரை கடிதம் கொடுக்கின்ற பொழுது அந்த செலவினங்களை திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இளைஞர்களுடைய செயலாளர் அல்லது உதயநிதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகின்றோம். நாங்கள் அந்த செலவினங்களை ஏற்றுக்கொள்கிறோம். சார், கோவை மாவட்டத்தில் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் இந்த நிறுவனங்களிலிருந்து வேறு மாவட்டங்கள் அல்லது வேறு மாநிலங்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளுக்காக செல்லக்கூடிய அந்த செலவிடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். கோவை மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் வரக்கூடிய மழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு விதமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழுவிலே பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கின்ற உயரதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆக எந்த நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம்